கார்த்திகை நட்சத்திரம், வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான், அக்னி பகவான். சூரிய திசையில் பிறந்த இவர்கள் கார்த்திகை 1 பாதம் மேஷ ராசியையும், 2, 3, 4 பாதங்கள் ரிஷப ராசியையும் சேர்ந்தவர்கள். மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், துவரை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கும் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். ஒரு தரம் சென்னை சோழிங்கநல்லூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலில் உள்ள அக்னி பகவானை தரிசித்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் சண்முக கவசத்தை படிப்பது மிகவும் நல்லது. கார்த்திகை நட்சத்திர நன்று கடன் தரக்கூடாது, திரும்பி வராது. வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று இரவு தங்கி முதலில் கடலிலும் பின்னர் நாழிக்கிழற்றிலும் குளித்து முருகனையும் வள்ளியையும் பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் செய்வது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷம். பொதுவாக கார்த்திகை 4 பாதத்தில் பிறந்தவர்கள் மேலும் சித்திரை, மார்கழி, கார்த்திகை மாசி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சென்னை திருவற்றியூர் வடிவுடையம்மனையும் தியாகராஜ சுவாமியையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷத்தை கொடுக்கும். மேலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே இந்த 3 நட்சத்திரங்களும் சுப நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். எனவே விசாக நட்சத்திரத்தில் சுப காரியங்களை தவிர்க்கவும். கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய மரம் அத்திமரம். எனவே அத்திமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷம். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.